ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேரளா ஸ்டைல் வீடுனாலே தனி மவுசு தாங்க. கேரளா சைடில் கட்டப்படுற எல்லா வீடுகளுமே எலிவேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கட்டுவாங்க. அது மாதிரியான ஒரு பக்கா கேரளா ஸ்டைலில் கட்டப்பட்டு இருக்க ஒரு ரெடி டு ஆக்குபை 3BHK டூப்ளக்ஸ் இன்வெஜல் ஹவுஸை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், இது மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸை தேடி தேடி பார்த்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்காகவாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் கண்டிப்பாக வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான அருமையான நல்ல ரெசிடென்சியில் இருக்க நம்ம 3BHK கேரளா ஸ்டைல் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வேற லெவலில் இருக்குங்க. என்ட்ரன்ஸ் கேட்டே பிரமாதமாக நல்லா செலவு பண்ணி ஹை குவாலிட்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்ல கிராண்ட் அப்பியரன்ஸ் வருது. கார் பார்க்கிங்குமே நல்ல பெரிய கார் பார்க்கிங்க. நம்ம ஒரு பெரிய கார் வச்சுருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயாக விட முடியும். கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே ஃப்ளோருக்கு ஆன்டி ஸ்கேட் KH டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுங்க. நல்ல குவாலிட்டி உள்ள டைல் இது. இந்த வீட்டை பொறுத்த வரையில் நிறைய விஷயம் குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்தோன்னா பட்ஜெட்டை கம்மி பண்ணுன்றதுக்காகவே நிறைய விஷயம் குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜாகவும் இல்லை லோ குவாலிட்டியும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வீட்டில் அப்படி இல்லவே இல்லைங்க. பார்க்குற எல்லா விஷயத்துலேயும் குவாலிட்டி அடங்கியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த சேஃப்டி கிரில் கேட்டை சொல்லலாம், இந்த மெயின் டோரை சொல்லலாம். வேற லெவல் திக்னஸில் இருக்குங்க. நல்ல குவாலிட்டியில் பர்மா டீக்கில் பக்கா குவாலிட்டியில் 3D டிசைன்ஸோட பார்க்கவே ரொம்ப கவர்ச்சியாக இருக்குங்க. டைரெக்டாக பார்க்கும்போது உண்மையிலே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீங்களே டைரெக்டாக வந்து பாருங்கள், நீங்களும் அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது சரியான குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை அப்படின்ட்டு. நாட் ஒன்லி டோரோ கிரில் கேட்டை மட்டும் வச்சு இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிருக்க எல்லா விஷயம் அது மாதிரி தான். எல்லாமே ஏ கிரேட் மெட்டீரியலுங்க, ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரையில் இது ப்ராப்பர் 3BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கை தாண்டி வரும்போது ஒரு ப்ராப்பர் சைஸில் ஒரு ஹாலு, பக்கத்திலே ஒரு டைனிங் ஏரியா, கிச்சன், ஒரு பெட்ரூம் உள்ள ஒரு அட்டாச் சிஸ்டமுங்க. இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பேக் சைடில் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்கிறது, அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, வீட்டோட வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் டைனிங் ஏரியா கொடுத்துருக்கிறதுன்றது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம். டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்திலே கார்னரில் ஒரு வாஷ்பேஷன், பூஜை ரூம்க்கான செப்பரேட்டான ஒரு ஏரியா, இது எல்லாமே தனித்தனியாக சூப்பராக இருக்கிற லேண்ட் ஏரியா வேஸ்ட் பண்ணாமல் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறதுங்க. ஸ்டெப்ஸு கீழே வந்து வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கிறதுங்க. இன்லெட் அண்ட் அவுட்லெட்டுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வச்சுக்கலாம், ஓ வேண்டாம்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட தாராளமாக நீங்கள் வச்சுக்க முடியும். பார்க்குறீங்க அந்த கிச்சனை, நல்ல வெளிச்சமான கிச்சன், பெரிய சைஸில் இருக்க கிச்சன். கிச்சனில் ரெண்டு ஷெல்ஃப் வந்துடும். வீட்டில் ஏகப்பட்ட சாமான இருக்குங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு ஷெல்ஃப் பத்தாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம். அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கிச்சனில் ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது. கிச்சனில் மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்க போகிற எல்லா பெட்ரூம்ஸுமே ரெண்டு ஷெல்ஃப் வந்துடும். அடுத்து நம்ம பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். சரி சார், பெட்ரூமை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறது புரியுது. ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. ஷார்ப்பாக குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் GST ரோட்லேருந்து 1.5 to 1.8 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் அமைஞ்சிருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 300 meters தான். உண்மையிலேயே சொல்கிறேன், நியர்பை பஸ் ஸ்டாப் அண்ட் ஆட்டோ ஸ்டாண்டர்ந்து ஜஸ்ட் 300 meters தான். வீடு ரெடி டு ஆக்குப்பையில் அமைஞ்சிருக்க வீடு. சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்க வீடு. டிடிசிபி அப்ரூவ்டு தாங்க. இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பர் சைஸில் இருக்க பெட்ரூம் இது. சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10x12 10x12 சைஸு, ரெண்டு ஷெல்ஃப் இதுலேயே வந்துடும். உள்ளே இருக்கிறது அட்டாச் ரெஸ்ட்ரூம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1017 square feet, பில்டப் ஏரியா 1600 square feetங்க. ஒரு டூப்ளக்ஸ் ஹவுஸ் ஆக இருந்தால் அதிகபட்ச லேண்ட் ஏரியாவே 800 to 900 தாங்க இருக்கும். அப்படி இருக்க இந்த காலகட்டத்தில் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1017 square feetங்க, கிட்டத்தட்ட 1000 square feetக்கும் மேலே. லேண்ட் ஏரியா மட்டும் அதிகம் இல்லைங்க, இந்த வீட்டோட பில்டப் ஏரியாவும் அதிகம் தான். 1600 square feetங்க இது. ஸோ பட்ஜெட்டுமே ரொம்ப டீசெண்டான பட்ஜெட், ரீசனபிள் ப்ரைஸ். ப்ரைஸ் என்னென்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்க சட்டுன்னு போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், ரெண்டு பெட்ரூம் வித் ரோட் ஃபேஸிங் பால்கனியோடு இருக்குங்க. இந்த வீட்டோட ரொம்ப அழகான இடம், பெரிய பால்கனி, அதுவும் கார்னரில் இருக்க பால்கனி. கிளாஸஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். பார்க்குறீங்க நீங்கள் வீடு ஃபுல்லாக முழுக்க ஸ்பாட்லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருக்கிறதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் அழகாக ஸ்பாட்லைட்ஸ்லாம் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சுருக்கிறதுங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலுக்கு நேராகவுமே 6 spotlights அழகழகாக வந்துடும். பால்கனிலையுமே உங்களுக்கு ஸ்பாட்லைட்ஸ் இருக்குங்க. ஸோ வந்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஹாலு. ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி நல்ல டீசெண்டான சைஸில் ஒரு சோஃபா போட்டு ஒரு டிவியே வச்சுக்கலாங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பாயிண்ட் ஒன்று டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடும், ரெண்டுக்கு அட்டாச் ரூம். அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். பார்க்குறீங்க நீங்கள் உடன் டெக்ஸ்டர்லேயே இருக்கிற டைல்ஸு, பார்க்க உடன் டெக்ஸ்டர் ஃபினிஷ் மாதிரியே தெரியும், உடன் ஃப்ளோரிங் மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ஆனால் இட்ஸ் அ காஸ்ட்லி டைல், KH டைலில் உடன் டெக்ஸ்டர்லேயே வருது. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கிறது.
உள்ளே இருக்கிற அட்டாச் ரூமும் பார்க்குறீங்க, வெஸ்டல்ல பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறதுங்க. டிஃபால்ட்டாகவே பெட்ரூமில் ரெண்டு ஷெல்ஃப், ஜென்ரலாக இங்கேயும் பார்க்க மாட்டீங்க. நம்ம கேட்டால் நம்மளே ஒரு வீடு கட்டினா தான் நம்ம அது மேலே ரெண்டு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அடிஷ்னலாக இங்கே உங்கள் தேவையை புரிஞ்சுக்கிட்டு டிஃபால்ட்டாகவே ரெண்டு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை, இதுவே போதுமான இடமா இருக்கும். பார்க்குறீங்க அடுத்த பெட்ரூம் வந்தாச்சு. இதுலேயுமே அதே மாதிரி தான், ஒரு கான்ட்ராஸ்டிங் வால், மீதி மூணுமே லைட் கலர் இருக்க வால். இதுலேயுமே டபுள் ஷெல்ஃப் வந்துடும் உங்களுக்கு. ஜென்ரலாக இந்த வீடை வாங்குறவங்களுக்கு லைட்டாக உட் ஒர்க்கை மட்டும் பண்ணிக்கிடுங்க, உங்களுக்கு பீரோவே தேவைப்படாது. ஸோ இது உள்ளேயும் அட்டாச் ரூம் வந்துடும். எல்லாத்துலேயுமே நாம் 7 feet அழகாக டெயிலெலாம் போட்டு வால் மிக்சர்லாம் போட்டு கவர் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறது. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கிரகப்பை வேசியிருந்தாங்க, எந்த பெண்டிங் ஒர்க்குமே உங்களுக்கு இல்லை. நான் சொன்னேன் அந்த ஏரியா வந்தாச்சு இந்த வீட்டோட பால்கனி, சேஃப்டி கோரிடோர். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரில் கேட்டு, ஹெவியான கிரில் கேட் கொடுத்து 3D ஃப்ளோர் டைல் பார்க்குறீங்க நீங்கள். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு என்னால் காட்ட முடியும்னு தெரியல. டைரெக்டாக இந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். நார்மல் பிளெயின் கிளாஸ் இல்லாமல் எல்லாமே டிசைனர் கிளாஸ் தாங்க. கார்னர் பால்கனி அப்படின்றதுனால இந்த வியூ வேறு லெவலுக்கு இருக்குங்க உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் ஃப்ரீயாக பாய போட்டு படுக்கலாங்க, அந்த அளவுக்கு இடம். நல்ல பெரிய பால்கனின்னு சொல்ல வரேன். பார்க்குறீங்க இங்கேயுமே உங்களுக்கான ஸ்பாட்லைட், மேலே ஒரு எலக்ட்ரிக் ஃபேன் பாக்ஸுமே இருக்குது. தாராளமாக நீங்கள் ஃபேனும் போட்டுக்கலாம், ஊஞ்சலும் மாட்டதை தான் மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க வீடை பார்த்து முடிச்சாச்சு. இவ்வளோ அழகாக மெனக்கெட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்க இந்த வீடு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 2-3 நாள்லாம் இல்லவே இல்லை, ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னென்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஒரே ஒரு விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் போங்க, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். வரும்போது ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கேரளா ஸ்டைல் வீடு நிச்சயமா பிடிக்கும். இது மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி பார்க்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.